வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பம்பளப்பட்டியில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போகிறோம். கோயிலில் வீடியோ எடுக்க விடுறாங்களா தெரியலை. அப்படி வீடியோ எடுக்க விட்டாங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு கோயிலுக்குள்ளே என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஃபோனில் எடுக்க என்ன மாதிரின்னு தெரியலை, இருந்தாலும் நான் உங்களுக்கு அங்கே பார்க்குறேன். ஃபோனில் எடுக்க முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு உள்ளே எப்படி கோயிலுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கோயிலின் அமைப்பை உங்களுக்கு காட்டுற ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையென்று சொன்னால் நான் வெளி அமைப்பை மட்டும்தான் உங்களுக்கு காட்ட முடியும். இப்போ நாங்கள் கோயில் வாசலுக்கு வந்துட்டோம். கோயில் வாசலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூக்கடை ஒன்று இருக்குது. இந்த பூக்கடையில் நீங்கள் பூக்கள் வாங்கலாம். கோயில் ஓப்பன் பண்ணியிருக்கும் போது இந்த கடை ஓப்பனில் இருக்கும். நீங்கள் வெளியில் வாங்கிட்டு வரையில் பூன்னு சொன்னால் நீங்கள் இங்கே வாங்கலாம், இல்லை வெளியில் வாங்கிட்டு வந்தோம் கோயிலுக்குள்ளே போகலாம், பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து இதில் நெய் விளக்கு வாங்கி கொளுத்த போகிறோம். நெய் விளக்கு வந்து 50 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் இருக்குது. ஒரு 180 ரூபா நெய் விளக்கு தான் நாங்கள் வாங்கி கொளுத்துறதுக்கு இருக்கோம். இந்த கோயிலில் வந்து வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் ரொம்ப அதிகமான மக்கள் வந்துடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் ஆக்கள் நடமாட்டம் வந்து குறைவாக இருக்குது. கோயில் வந்து வெறிச்சொடிப்பாக இருக்குது. ஓம் மகா கண
பாருங்க. முக்கியமானது வந்து ப்ராவுக்கு சாப்பாடு போடுறது வந்துக்கணும். Okay. விட்டவளிக்கிறோம். ஓகே, ஆஹா, அம்மா எங்கே போகிறீங்க? எங்கம்மா போகிறீங்க? கொரோனான்றதால் நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போகாமல் வீட்லேயே இருந்திருப்பீங்க. அதனால் நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த வீடியோ மூலம் கோயிலை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம்.